பீஸ்ட் மற்றும் கேஜிஎஃப் படத்தின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் என அடுத்தடுத்த நாட்களில் வெளியாக உள்ளது இரு படங்களின் போட்டி குறித்து யாஷ் சோப்ரா அளித்த பதில் ரசிகர்களின் சிக்கலை தீர்த்துள்ளது அது என்ன பதில் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு விஜயின் பீஸ்ட் வெளியீடு சவாலாக இருக்குமா என்ற கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொல்லி இருக்கிறார் கேஜிஎஃப் நாயகன் யாஷ் பீஸ்ட் மற்றும் கேஜிஎஃப் படத்தின் இரண்டாம் பாகம் ஒரே நேரத்தில் வெளியாகிறது இரண்டு பெரிய படங்கள் வெளியாகும் போது எந்த படம் பெரிது எந்த படம் அதிக வசூல் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும் தமிழ்நாட்டில் பீஸ்ட் படத்திற்கு இருக்கும் எதிர்பார்ப்பு கேஜிஎஃப்க்கும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் கேஜிஎஃப் முதல் பாகத்தின் வெற்றி அதன் இரண்டாம் பாகத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரித்திருக்கிறது விஜயின் பீஸ்ட் படமும் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் என ஒரே நேரத்தில் ஐந்து மொழிகளில் வெளியாகிறது அதோடு படத்தில் விஜயின் கெட்டப் அரபிக்குத்து குத்து அனிருத் என பல அம்சங்களும் பீஸ்டுக்கான எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளன விஜயின் பிரியமானவளே திருமலை கில்லி போக்கிரி சச்சின் என பல படங்களும் ரஜினி கமல் அஜித் என பெரிய நடிகர்களின் படங்களோடு மோதியுள்ளன இது நடிகர்களிடையே ஆரோக்கியமான தொழில் போட்டியாக நின்றாலும் ரசிகர்கள் அப்படி நிற்பதில்லை யார் பெரியவர் என்ற விவாதத்தையே கிளப்புகிறது அப்படி கிளம்பியதுதான் பீஸ்ட் வெர்சஸ் கேஜிஎஃப் கேஜிஎஃப் முதல் பாகம் வெளியான அதே நாளில் தமிழ் சினிமாவில் மாறி இரண்டாம் பாகமும் ஹிந்தி சினிமாவில் ஷாருக் கானின் ஜீரோ படமும் வெளியானது ஆனால் இந்த இரண்டு படங்களுமே சறுக்கிய போதுதான் நான் அடிச்ச பத்து பேருமே பெரிய ஆளுதான் என்று கெத்து காட்டியது கேஜிஎஃப் அதே வேகத்தோடு இந்த முறையும் கேஜிஎஃப் வருகிறதா என ரசிகர்களிடையே எழுந்த விவாதம் யாஷிடம் சென்று சேர்ந்தது இரண்டு படங்கள் மோதினாலே அதை தேர்தல் போல் அரசியல் ஆக்காதீர்கள் என்று அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் யாஷ்